ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வார பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டோட பெரிய இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் புலியோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் வாடிக்கு தான். ஸோ அதுக்கு முன்னால் மொத்தமாக 7 படங்கள் இருக்குது. அந்த படங்களோட ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்போம், அப்புறமா புலியோட வாடிக்கு வருவோம். 7th பிளேஸில் ஜஸ்பா ஐஸ்வர்யா ராயோட கம் பேக் ஃபிலிம் செகண்ட் வீக்கிலே ஷோஸ் நிறைய ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு டிசப்பாயிண்டிங் வேர்டுக்கு தான். பட் ஆன் த ஹோல் இந்த படத்துக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. ஸோ இட் ஹாஸ் ரெக்கவர்ட் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி நேஷனல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் ஜஸ்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். செகண்ட் வீக்கெண்ட் அப்புறமா கலெக்ஷன்ஸ் வந்து 24.5 lakhs. ஸோ வித் 21st October ரிலீஸஸ் ஐ திங்க் ஜஸ்பா நாளையோட தியேட்டர் விட்டு மொத்தமாக போயிடும்னு நினைக்கிறேன். சேம் கேஸ் வித் மசாலா படம், செகண்ட் வீக்கெண்ட் அப்புறமா நிறையவே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நாளையோட மொத்தமாக இந்த படமும் தியேட்டர்ஸ் விட்டு வெளில போயிடும் தான் நம்ம சொல்லலாம். செகண்ட் வீக்கெண்ட் அப்புறம் கலெக்ஷன்ஸ் இன் சென்னை சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 21.8 lakhs. ஃபிஃப்த் பிளேஸில் வந்து தனி ஒரு 150 days தாண்டியாச்சு. படம் வந்து அந்த 7500 days ஐ திங்க் வில் ஸ்டில் ரீடைன் அ ஷோ டூ அண்ட் ரீச் தீஸ் மைல் ஸ்டோன்ஸ் நம்ம நினைக்கலாம். 8th வீக்கெண்ட் அப்புறமா வந்து சென்னை சிட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் 6.6 crores கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு. பிளாக் பஸ்டருக்கும் மேலே வரதா வாடிட்டு இருந்தால் அதை கூட நம்ம சொல்லலாம். ஜெயம் ராஜா அடுத்து என்ன பண்ண போறாரு, ஜெயம் ரவி அடுத்த படம் மிருதன், இதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஆல்ரெடி ஆடியன்ஸ் மத்தியில். 4th பிளேஸ்ல புலி, நம்ம முன்னால சொன்ன மாதிரி ஃபைனல் வாடி கொடுத்துருக்கோம். இது ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மர் தான். கலெக்ஷன்ஸ் வந்து 5.04 crores கிட்ட வந்திருக்கு சென்னை சிட்டில 3rd வீக்கெண்ட் அப்புறமா. பட் வந்து இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், விஜய் பிராண்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ண கண்டிப்பா இது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மர் தான். பட் பிலோ ஆவரேஜ் பாடி கொடுத்துருக்கோம். நாளைக்கு அப்புறமா எப்படி படம் ஹோல்ட் ஆகுங்கிறது டவுட் தான். ஏன்னா 18th அஸ் வெல் அஸ் நானும் போடுதான், ரெண்டுமே பெரிய ரிலீசஸ் ஃப்ரம் 21st. ஸோ புலி வந்து இதுக்கு மேல ஓடுமாங்கிறது நம்ம பார்க்கணும். 3rd பிளேஸ்ல மாயா, 5th வீக்கெண்ட் அப்புறமா இப்பயும் 3rd பிளேஸ்ல இருக்கு. இது ஒரு ஜென்வன் சூப்பர் ஹிட். இதுவும் தாண்டி படம் ஓடிச்சுன்னா மேபி ஒரு வாடிக்கு அப்கிரேட் கூட இருக்கலாம். டோட்டலி வெரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ வந்து த வே தே ஹவ் டேக்கன் த ஃபிலிம், அந்த மூட், ஹாரர், த்ரில்லர் எல்லாமே, அந்த அட்மாஸ்பியருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு படத்தில். ஸோ 5th வீக்கெண்ட் அப்புறமா சென்னை சிட்டி கலெக்ஷன் வந்து 3.23 crores. செகண்ட் பிளேஸ்ல ப்ரூஸ்லி த ஃபைட்டர், தெலுங்கு வெர்ஷன் அஸ் வெல் அஸ் தமிழ் வெர்ஷனுக்கு ஒரு சைசபிள் ரிலீஸ் இருந்துச்சு சென்னை சிட்டியில். தெலுங்கு வெர்ஷன் ஒரு ஓப்பனிங் ஆக்குபென்சிலாம் நல்லாவே இருந்துச்சு. தமிழ் வெர்ஷனுக்கு ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆக்குபென்சிலாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆன் த ஹோல் ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு அபோ ஆவரேஜ் ஓப்பனிங் சொல்லலாம். சென்னை சிட்டில ஓப்பனிங் வீக்கெண்ட் அப்புறமா வந்து ஒரு 37.5 lakhs கிட்ட கிராஸ் ஆயிருக்கு. ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கு. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆன் த ஹோல் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் டாக் தான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ருத்ரமா தேவி, 1 week அப்புறமா லேட் ரிலீஸ் தான் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு. ஆல்ரெடி ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் வீக் நல்லா கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. ஆல்ரெடி சக்சஸ் மீட்லாம் கூட கொண்டாடிட்டாங்க அனுஷ்கா வச்சு. ஒரு லேட் ரிலீஸ்க்கு இந்த படம் ஸ்டில் ஒரு குட் ஓப்பனிங் எடுத்திருக்கு. பட் ரிவ்யூஸ்லாம் ரொம்பவே நெகட்டிவாக தான் இருக்கு நம்ம ஊர்ல வந்து. இந்த அளவுக்கு பாகுபலி மாதிரி ஒரு எபிக் பார்த்ததுக்கு அப்புறமா ருத்ரமா தேவியில் இருக்கிற கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்குங்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்க்கு அப்புறமா தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டும் சேர்த்து வந்து 81.3 lakhs கிட்ட கிராஸ் ஆயிருக்கு. இது டெஃபினெட்லி ஒரு ரொம்ப நல்ல ஃபிகர் தான். தேன் அண்டர் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் கமிங் டு October 21st, ரெண்டு பெரிய படங்கள், சியான் விக்ரம் அண்ட் சமந்தா ஸ்டாரிங், விஜய் மில்டன் டைரக்டட், 18th ஒன்று, ஆல்மோஸ்ட் ஒரு 400 screens கிட்ட தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்னு பேசிட்டு இருக்காங்க. 100 படம் வந்து 400 ஓடி தான், ஸ்டாரிங் விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரா. ஸோ 400 ஓடி தான் வண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு 300 screens ப்ளஸ் ரிலீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வில் பி அ ஸ்ட்ரைட் ஷூட் அவுட் பிட்வீன் 18th அண்ட் 400 ஓடி தான். ஸோ ஐ வில் கேட்ச் யூ வித் த நெக்ஸ்ட் வீக்ஸ் எடிஷன் ஆஃப் த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். அண்டில் தென் இட் இஸ் கௌஷிக் சைனிங் ஆஃப். ஹேவ் அ நைஸ் வீக்.